அடுத்தது ஸ்டாட்டின் மாதிரி ட்ரக்ஸு அதெல்லாம் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மருந்துகள் இது ஏஜிங் பிரெயின் டேமேஜ் டயபிட்டிஸ் எல்லாம் பண்ணுமா இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டாய் இது உண்மைதான் இயல் அதுதான் சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறேன் எந்த இங்கிலீஷ் மெடிசன் அலோபதியில் இருந்தாலும் ஒரு சைடு எஃபெக்டாக சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு கெமிக்கல் தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுதான் வெஸ்டர்ன் மெத்தடு ஒரு காரணத்துக்கு ஒன்று தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது தான் வெஸ்டர்ன் அது நம்மளும் அப்படியே ட்ரெயின் ஆகிட்டோம் நம்ம சும்மா கலாச்சாரம் இந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா புடவையும் இட்லியும் புடவையும் கட்டிட்டு இட்லியும் சாம்பாரும் அப்படினால கலாச்சாரம் ஆயிடாது அந்த தன்மைகள்லாம் நம்ம வந்து வரணும் அந்த தன்மைங்கிறது பாரத சந்தனைங்கிறது அது வந்து டெஃபினட்டாக வந்து ஹையஸ்ட் அது அதனால தான் இவ்வளோ ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக அது நிலச்சிருக்கு எல்லாத்துக்கும் வழியும் பாரத கலாச்சாரத்தில் இருக்குது அது வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் மன ஆரோக்கியமாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் அப்புறம் கல்வியாகட்டும் ஆன்மீகமாகட்டும் எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து பாரதத்தில் சிறந்த வழி கரெக்டாக சொல்லியிருக்காங்க காரணம் அங்கே வந்து ஒன்று தான் இல்லாமல் எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்குறதும் சக்தியை எல்லா லெவல்லையும் பார்க்கறது அது அஞ்சு லெவலில் பார்க்கறது தான் நமக்கு இப்போ நம்ம யூனிஃபைன்னு சொல்லிகிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக அது பத்து தன்மைகளையும் பார்க்கணும் அது பத்தெல்லாம் சொன்னால் எல்லாரும் குழம்பி போயிடுவாங்க அஞ்சு சொல்கிறதே எல்லாேருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முதல்ல இந்த அஞ்சை நம்ம புரிஞ்சுப்போம் அப்போது இப்போ திருப்பி இந்த கேள்விக்கு இந்த கொலஸ்ட்ரால் வந்து ஆகமாக ஆகாதான்னு கேட்கறதுக்கு டெஃபினட்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல்லா மருந்துகளும் ஒரு ஆக்சிடேட்டிவ் டேமேஜை கொண்டு வந்துடும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து லிவர்ல அந்த டேமேஜை கொண்டு வரும் இப்போ கொலஸ்ட்ரால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த கொலஸ்ட்ரலே வந்து உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் அதோட மெம்ப்ரெயனுக்கு ஒரு என்னது இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட் அந்த செல்ஸோட வாலில் அப்போது கொலஸ்ட்ரால் இருந்தால் தான் அதை கட்ட முடியும் உடம்போட ஒவ்வொரு செல்லுகளையும் கட்ட போது அப்புறம் கொலஸ்ட்ராலை நம்ம த அதோட தயாரிப்போ அதோட இதை நம்ம கட் பண்ணிட்டோன்னா உடம்பு வந்து அப்போ வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கெட்டு போயிடும் அதனால தான் அந்த ஏஜிங் பிரெயின் டேமேஜ் இது எல்லாமே வருது ஆனால் இதுவே வந்து நம்ம ஆயுர்வேதம் கிளாசிக்கல் ஆயுர்வேதம் இப்போ இருக்கிற ஆயுர்வேதத்தை வந்து ஆயுர்வேதம்னே சொல்லவே முடியாது அது அலோபத்தியாக மாறிடுச்சு அப்போ அந்த பழங்கால ஆயுர்வேதத்தில் எங்கேயுமே ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொடுக்க மாட்டாங்க பழைய ரசாயனங்களில் பாருங்கள் இருபது முப்பது மூலிகைகள் சேர்ந்தது தான் இருக்கும் அது ஏன்னா ஒன்று பண்ணுறபோது இன்னொன்றுக்கு அது நல்லா இருக்காது அப்படியே பேலன்ஸ் பண்ணி கரெக்டான அந்த பேலன்ஸை கொண்டு வர்றது தான் அந்த மருந்துகளோட தன்மை இன்றைக்கி அப்படி இல்லை ஓ எல்லா நோய்க்கும் அந்த இப்போ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்னா அதுக்கு ஒரு ட்ரக்கை கொடுக்குறாங்க அது ஒரே ஒரு கெமிக்கல் தான் அதில் இருக்கும் அதை வந்து அதனால வர டேமேஜ் இன்னொன்று சரி பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் வர்றபோது அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வருது ஸோ அதனால தான் இந்த கொலஸ்ட்ரால் வந்து பற்றி நான் பேசுகிற போது சொல்லியிருக்கேன் இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதை சிந்தனை மாற்றி தீ நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் ஏன் உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது ஏன்னால் அந்த ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அந்த துரு எடுக்கிறது தடையிறதுக்கு தான் அந்த கொலஸ்ட்ரால் இது பண்ணுது அப்போ நம்ம வந்து அந்த உண்மை காரணத்தை தெரிஞ்சுக்காம சும்மா கொலஸ்ட்ராலை லிவர் உற்பத்தி பண்ணுற அந்த கொலஸ்ட்ராலை கொண்டு போய் இந்த ஸ்டாட்டின்ங்கிற மருந்தை வச்சு கொலஸ்ட்ராலை தயாரிக்காதே அப்படின்னு லிவருக்கு நம்ம கட்டாயப்படுத்துகிறோம் அதனால வர்ற விளைவுகள் தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அது கரெக்டான நம்ம உணவு முறைகள் எல்லாமே மாற்றணும் அஞ்சு லெவலில் சொல்லியிருக்கேனா அது அஞ்சுமே நம்ம பண்ணாதான் இது சரி வரும் அது இல்லாமல் நம்ம இந்த கொலஸ்ட்ரால் ட்ரக்ஸை சாப்பிட்டுருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் அந்த மாதிரிலாம் வருது இது வந்து ஸ்டாட்டினோட ப்ராப்ளம்ஸு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து மருத்துவமே சொல்லுது அதுதான் நம்மளோட இக்னரன்ஸு அறிவில்லாதத்தனம் நமக்கு உண்மையும் சொல்லி உண்மையை கேட்க மாட்டோம் ஆனால் எந்த உண்மையும் கேட்க மாட்டோம் இது ஆபத்துன்னு சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டோம் இது நல்லதுன்னு சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டோம் கேட்காம போகிறது தான் நம்மளோட ப்ராப்ளம் அதனால தான் காது முதல்ல வந்து நம்ம வந்து கேட்குற தன்மை நமக்கு வேணும் அது இல்லாமல் போச்சு விநாயகர் கதை பெரிய பெரிய காது வச்சுருக்காங்க பெரிய காது முதல்ல நம்ம வந்து கரெக்டாக கேட்டுட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அந்த தன்மை நமக்கு முதல்ல வளர்த்தனா நிறைய பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆகும்